Hi friends, welcome to our channel Jay and Jay's Corner. இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பூரி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ரவை வச்சு ஒரு பூரி செய்யலாம் வாங்க. இது வந்து நம்ம மாவில் செய்கிற பூரி மாதிரியே நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் அந்த சாஃப்டான பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் வந்து ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன், வெள்ளை ரவை தான். இப்போது ரவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து நம்ம இதை பிசைய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாவு பதத்தில் இருக்கணும், அதாவது ரொம்ப நைஸாக இருக்கணும். கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிக்சியில் ஒரு சுற்று விட்டுக்கோங்க, அப்போ வந்து கொஞ்சம் நைஸாயிரும். கொஞ்சம் ரொம்ப குறுனை குறுனையாக இருக்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹார்டாக இருக்கும், நமக்கு தேய்க்கவும் வராது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நான் பிசைகிறேன். ரொம்பையும் வந்து கெட்டியாக பிணைஞ்சு வச்சிங்க அப்படின்னா ரவை வந்து தண்ணியை இழுக்கும்போது ரொம்ப கெட்டியாயிரும், ரப்பர் மாதிரி இருக்கும் பூரி. அப்படி இல்லாமல் கொஞ்சம் வந்து தண்ணியாக மாவு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அரை மணி நேரம் ஊற வைக்கும்போது நல்லா வந்து கெட்டியாயிரும். இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாவு பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. இதை வந்து நம்ம நல்லா ஆயில் ஊற்றி நல்லா வந்து பிணைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட வந்து நான் ஆயில் சேர்க்குறேன், குக்கிங் ஆயில் தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சிருங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம தேய்ச்சிடலாம். நான் வந்து இங்கே தேய்க்கிறதுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவை நீங்கள் டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ரொம்ப பெரிய உருண்டையாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சு நீங்கள் தேய்க்க ஆரம்பிச்சுருங்க. கொஞ்சம் மாவு நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா தேய்க்க வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு வாட்டி மாவு வந்து தொட்டு தொட்டு தான் தேய்க்கிறேன். அந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் மேலே உள்ள மாவை லைட்டாக தட்டி விட்டுடலாம். இப்போது இந்த அளவுக்கு திக்னஸாக நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிடலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம வந்து பூரியை போட்டு எடுத்துடலாம். ஹீட் வந்து ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம எப்போதும் பூரி போடுவோம்ல அந்த மாதிரியே வந்து ஹீட்டை வச்சு நீங்கள் பூரி போடுங்க. குறைச்சி கூட்டி அந்த மாதிரி போட்டிங்கன்னா சில சமயம் வந்து ஆயில் வந்து ரொம்ப சூடு கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வந்து பூரி வந்து உப்பி வராது. இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக நமக்கு கோதுமை மாவு மைதா மாவில் செய்கிற மாதிரியே வந்து ரவையிலையும் நம்ம பூரி செஞ்சுருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் அடுத்த பூரி நான் இதை போட்டுட்டேன் பாருங்கள், எவ்வளோ உப்பெல்லாம் நல்லா வந்திருக்கு அப்படின்றது. இது சாப்பிடவும் வந்து கோதுமை பூரி மாதிரியே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்து சூடாகவே சாப்பிட்ருங்க, ரொம்ப ஆற விட்டு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தெரியும். இப்போது நம்மளோட டேஸ்டான பூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பூரி மசால் குருமா எது கூட வேணாலும் இதை சர்வ் பண்ணலாம். சூப்பரான இந்த ரவா பூரியை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன்.